ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆடியன்ஸ் இல்லாத ஸ்டேடியத்தில் ஆரம்பித்து டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் ஃபைனல் போகிற வர பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறைந்த டோர்னமெண்ட்டாக தான் இந்த சீசன் அமைஞ்சிருக்கு அதில் சில இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏப்பா எடிட்ரு இன்னும் சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு வராத சோகத்துலேருந்து மீளலையா வந்து இன்ட்ரோ விஜயம் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பா அட இந்த சாங்கை இன்னும் உடலையாடா நீங்கள் நம்ம இன்ட்ரோவை போட்டு கொடுப்பா ஐபிஎல் டோர்னமெண்ட்னாலே ரெக்கார்ட் பிரேக்கிங் பிளாட்ஃபார்ம் தான் சொல்லணும் அந்த வகையில டிசிசஸ் ஆர் ஆர் மேட்சில் சவுத் ஆப்ரிக்கன் பிளேயரான ஆண்ட்ரே நார்கியா ஜார்ஸ் பட்லருக்கு ஒன் பிப்டி சிக்ஸ் கிலோமீட்டர் ஸ்பீட்ல பவுல் பண்ணியிருக்காரு இதுதான் கட் பண்ணி அவுட் பண்ண வாய்ப்பு இருந்தும் பண்ணாம விட்டுருவாரு நம்ம ஊர் அஸ்வின் ஏன்டா பண்ணாம விட்டுட்டாருன்னு பார்த்தா இனிமேல் இது மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் ஆயிருக்கட்டும்னு ட்வீட் போட்டு செஞ்சு விட்டுட்டார் ராஜஸ்தான்கு அகேஸ்டா பாஸ்டஸ்ட் ஃபிஃப்டி அடிச்ச ஹர்திக் பாண்டியா பிளாக் லீவ்ஸ் மேட்டர் அப்படிங்கிற ப்ரோடஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற விதமாக கிரவுண்டில் மண்டிட்டு ட்ரிபியூட் பண்ணுவாரு அது அவரோட ட்வீட் மூலமா தான் தெரிஞ்சிச்சு எனிவேஸ் நல்ல விஷயம் தானே ஹார்திக் பாண்டியா ட்ரிபியூட் பண்ண அதே மேட்ச்ல வின்னிங் நான் கடிச்ச பென் ஸ்டோக்ஸ் தன்னோட மிடில் பிங்கரை மட்டும் மடக்கி காமிச்சாரு அது எதுக்குன்னு கேட்டப்போ ஒரு இஞ்சி தன்னோட மிடில் பிங்கரை மட்டும் இழந்த தன்னோட அப்பாக்காக இது சமர்ப்பணம் அப்படின்னு போஸ்ட்மேன் பிரசன்டேஷன்ல சொல்லிருக்காரு என்னதான் இத்தனை சம்பவங்களை நாம பார்த்தாலும் இது ஒரு ஹார்ட் டச்சிங் சம்பவமா தான் இருக்கு டிசிக்கும் சிஎஸ்கேக்கும் நடந்த மேட்ச்ல சாம் கரனோட ஓவரில் ரிஷவ் பண்ட் ஒரு டாட் வச்சோன்னே என்னப்பா நீ நான் இவ்வளோ அழகா போட்டுக்கிட்டு இருக்கேன் இதே அடிக்காம டொக் வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு அவரே தூக்கி ஃபோருக்கு த்ரோ பண்ணியிருப்பாரு நம்ம சுட்டி குழந்தையை சாம் கரன் கோலியோட அக்ரஸிவ் பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இந்த டைம் ஆர்சிபி சிபி ஒரே போரிங்கா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் பேட் அண்ட் தான் சொதப்பிட்டோம் சரி பேட்ஸ்மேனையாச்சும் ஒம்புல போம்னு எலிமினேட்டர் மேட்ச்சில் பாண்டே பேட்டிங் பண்றப்போ அவன் அடிக்க மாட்டான் நீ போ அப்படின்னு சொல்லி சிராஜா பவுலிங் போட சொல்லுவார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அதே ஓவரில் நான் பேச மாட்டேன் என் பேட் தான் பேசும்னு சொல்ற மாதிரி ஒரு சிக்ஸ் அடிப்பார் மணிஷ் பாண்டே கிங்ஸ் லெவன் பஞ்சாப்க்கு எதிராக டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற பிரம்மாண்ட ஸ்கோரை சேஸ் பண்ணுறப்ப உத்தப்பா மாதிரி ஒரு சீனியர் பேட்ஸ்மேன் இருக்கப்ப தெவாட்டியாவை இறக்கி விட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த முடிவு ஏண்டா எடுத்தோம்னு அந்த டீம் நினைக்கிற மாதிரி ஈஸி பண்ணி வச்சிருந்த டார்கெட்டை டஃப் ஆக்கி விட்டாப்புல நம்ம தெவாத்தியா அவ்வளோதான்டா இவ்வளோ அடிச்சும் ராஜஸ்தான் தோற்றுறோம்னு நினச்சிட்டு இருந்த அந்த நேரத்தில் தெவாத்தியா தன்னோட சுய ரூபத்தை பேட் மூலமாக காமிச்சார் ஒன்னு இல்லை ரெண்டு இல்லைங்க அஞ்சு சிக்ஸ் ஒரே ஓவரில் அடிச்சு டீமை ஜெயிக்க வச்சாரு இந்த இன்னிங்ஸ் ஒரு சிறப்பான தரமான சம்பவம்னு சொல்கிறேன் சொல்கிறதுல தப்பே இல்லை அந்த மேட்ச்சுக்கு அப்புறம் தெவாட்டியா சேஸ் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட் ஆகிட்டார்னே சொல்லலாம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட தவாட்டியாவும் பராகும் எயிட்டி ஒன் ரன் பார்ட்னர்ஷிப் பண்ணி மேட்சை ஜெயிக்க வைப்பாங்க எழுவத்தெட்டு ரன்னுக்கு அஞ்சு விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் இவங்க மேட்சை ஜெயிக்க வச்சதே ஒரு சம்பவம் தான் அது மட்டும் இல்லாமல் வின்னிங் ஸ்ட்ரைக் அடித்த ரயான் பராக் அவரோட ட்ரெடிஷனல் டான்ஸ் டான்ஸான பிகோ டான்ஸாக ஆடுவார் இது கிரவுண்டாக இல்லை மானாட மயிலாட ஸ்டேஜானே தெரில ஆளாளுக்கு ஸ்டெப் போடுறானுங்க ஆர்சிபி டீமை உற்சாகப்படுத்துற மாதிரி ஒரு பாட்டை போட்டு சேர் பண்ணாங்க பாருங்க அதுதாங்க இந்த சீசன்லயே ஒரு அற்புதமான சம்பவம் அது வரைக்கும் அட்டகாசமா விளையாண்டுகிட்டு இருந்த ஆர்சிபி அவங்க பாடின அப்புறம் தான் ஜெயிக்கவே முடியாம போச்சு பாவம் இது வரைக்கும் ஐ சூப்பர் ஓவர் பார்த்துருக்கோம் ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் சூப்பர் ஓவர் இந்த சீசன்ல தான் நடந்திருக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக விளையாண்ட கிங்ஸ் பஞ்சாப் ஒரு டஃப் துன்பப்பட்டு பண்ணி சூப்பர் வரை எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த சூப்பர் ஓவர்ல வெறும் ஆறே ரன் டார்கெட்டா வச்சு வந்த மும்பை இந்தியன்ஸோட ரோஹித் சர்மாவும் வந்து சமியோட பவுலிங்ல தண்ணறி தணறி அதே அஞ்சு ரன் தான் அடிச்சாங்க அதை தொடர்ந்து வந்த சூப்பர் ஓவர்ல கிங்ஸ் பஞ்சாப் ஈஸியா வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்ல சமியோட சூப்பர் ஓவர் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு சம்பவம்னே சொல்லலாம் ஐபிஎல் அப்படின்னு வந்த பத்து சம்பவங்கள் தான் நாங்க இந்த வீடியோல சொல்லிருக்கோம் இதில் மிஸ் பண்ணுன அல்லது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சம்பவத்தை நீங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க